We can talk about x3.1 third subdivision. Find the GCD of the given polynomials. 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x. 4x power 4 plus 14x cube plus 80x square minus 80x. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், ரெண்டாவது ஈக்குவேஷனை ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டில் என்ன காமனாக எஃப் ஆஃப் எக்ஸ் என்டையர் ஈக்குவேஷன் என்ன காமனாக இருக்குது, த்ரீ காமனாக இருக்கா? ஃபர்ஸ்ட் த்ரீயை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா த்ரீ எக்ஸை கூட நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்கும், இங்கே த்ரீ எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே த்ரீ எக்ஸை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ் இருக்கும், இங்கே த்ரீ எக்ஸ் வெளியே எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் எட்டு இருக்கும். நம்ம எடுத்தது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு வேணால் த்ரீ எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3x into x cube வந்து 3x power 4 வரும், 3x into 2x square வந்து 6x cube வரும், 3x into minus 4x வந்து minus 12x square வரும், 3x into minus 8 வந்து minus 24x. இது வந்து equation 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் ஈக்குவேஷன்ல இருந்தும் ரெண்டு எக்ஸ் காமனா எடுக்க போறோம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்னா ரெண்டு எக்ஸ் கியூப் இருக்கும், இங்க 7x ஸ்கொயர் இருக்கும், இங்க 4x இங்கே மைனஸ் 4 இருக்கும். நம்ம வெளியே எடுத்தது கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு உள்ள வேணா ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் கியூப் பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எட்டா, ஜி ஆஃப் எக்ஸ் என்னது டூ எக்ஸ் கியூப் பிளஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்து போறோம்னா இந்த ஈக்குவேஷன் டூல டூ எக்ஸ் கியூ பிளஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு உள்ள போட்டு போறோம், எக்ஸ் கியூ பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எட்டை வெளியே போடுறோம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, டூ எக்ஸ் கியூப் இருக்கா, இந்த டூ எக்ஸ் கியூப் இங்க போட்டுக்கோங்க, டூ எக்ஸ் கியூப் டிவைடட் பை இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் கியூப் இருக்கா அது போட்டுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ் கியூப் கேன்சல் ஆனால் என்னது டூ வரும். ஸோ டூ இந்த டூ ஒவ்வொரு டைம் கூட மல்டிபிள் பண்ணுங்க, டூவோட மல்டிபிள் பண்ணால் டூ எக்ஸ் கியூப், இந்த டூவோட மல்டிபிள் பண்ணால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் இந்த டூவோட மல்டிபிள் இந்த எயிட்டோட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எட்டு எக்ஸ், இந்த எயிட்டோட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் சிக்ஸ்டீன். ஸோ என்டைய ஈக்குவேஷனை சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இங்கே மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இந்த டூ எக்ஸ் கியூப் இந்த டூ எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும், ஏழு எக்ஸ் ஸ்கொயரில் நாலு எக்ஸ் ஸ்கொயர் போனால் மூணு எக்ஸ் ஸ்கொயர், நாலு எக்ஸையும் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ஆட் பண்ணால் பன்னெண்டு எக்ஸ், பன்னெண்டில் நாலு போன 16ல நாலு போனால் பன்னெண்டு. இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷன் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா மூணு காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், இதுக்கடுத்து ப்ராசஸ் போக முடியாது, ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இது நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கோ எக்ஸ் கியூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எட்டு இதை உள்ளே போட்டுருக்கு, இங்கே கிடைச்சதை வெளியே போட்டுக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை வெளியே போட்டுக்கிறோம். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் கியூப் இருக்கு அதை எழுதிக்கோங்க, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அதை எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது, எக்ஸ் வருது, இந்த எக்ஸை தான் இங்கே போட்டுக்கிறோம், இங்கே கிடைச்சதுல எக்ஸ் இதை தான் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூபு, இந்த எக்ஸ் இந்த ஃபோர் எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் இந்த ப்ளஸ் ஃபோர் கூட ஃபோர் கூட மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ். ஸோ என்டையர் ஈக்குவேஷனை மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம், இந்த எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சு, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் சேர்த்தோம்னா மைனஸ் எட்டு எக்ஸ், இந்த மைனஸ் எட்டு அப்படி கீழே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அதை எழுதிக்கோங்க, மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா ஃபர்ஸ்ட்ல, அந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போட்டுக்கோங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ மிச்சம் என்ன வரும் மைனஸ் டூ இருக்கும். ஸோ இந்த மைனஸ் டூ இங்கே எழுதிக்கோங்க, இந்த மைனஸ் டூ இதோட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் டூ இன்ட்டு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் வந்து மைனஸ் எயிட் எக்ஸ், டூ இன்ட்டு ஃபோர் வந்து ப்ளஸ் எட்டு, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அதனால் மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ என்டையர் ஈக்குவேஷனையும் சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ். ஸோ இந்த ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறீங்க, இந்த ப்ளஸ் எட்டு எக்ஸ்க்கு மைனஸ் எட்டு எக்ஸ் கேன்சல் பண்ணுறீங்க, இந்த ப்ளஸ் எட்டுக்கு மைனஸ் எட்டு கேன்சல் பண்ணுறீங்க, ஆன்சர் ஓகே. இப்போ ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தான் அதோட ஆன்சர். தினேஷ் சென்டர் மேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.